الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار. وقال النبي صلى الله عليه وسلم: ما صدقة رد الكلى والبلى، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் 4-5 தினங்களில் புனிதமான ஒரு இரவை நாம் சந்திக்க இருக்கிறோம். பராஹத்தினுடைய இரவை சந்திக்க இருக்கிறோம். அந்த இரவிலே இரவின் சிறப்பு சொல்லப்படும். இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இரவிலே தான் கலா கதரை நியமனம் செய்கிறான். அந்த இரவில் தான் இனி வருகிற காலத்திலே வரும் ஆண்டிலே இவர் இப்படி இருப்பார், இவர்கள் இருப்பார்கள், இவர்களுக்கு இரணம் இவ்வளவு கிடைக்கும், இங்கிருந்து வரும் என்ற பட்டியல்கள் எல்லாம் தயார் செய்து மலக்குகளிடத்திலே ஒப்படைக்கப்படுகிற நாள் தான் அந்த நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவனுக்குரிய கலாக்கதிரையும் தன் கைவசம் வைத்திருக்கிறார். எல்லாவற்றினுடைய கலாக்கதிரை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பினை ஆக்கியிருக்கிறார். குர்ஆன் முழுவதும் இதற்கு நிறைய ஆதாரங்களை அல்லாஹ் பேசுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கலாக்கதிரில் அல்லாஹ் தந்தையை விட்டு பிரிக்க வேண்டும், கிணற்றிலே தள்ள வேண்டும், பிறகு காப்பாற்ற வேண்டும், அரசர்களுக்கு செல்ல வேண்டும், அதற்கு பிறகு அவர் அரியணை ஏற வேண்டும், மீண்டும் தந்தையை சந்திக்க வேண்டும், இதற்கு இடையிலே தந்தையினுடைய கண்ணை போக்க வேண்டும், மறுபடி சட்டையை கொடுத்து அனுப்பிய காரணத்தினால் கண் பார்வையை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் விதித்தான். அந்த விதி நடக்கிறது. பெரிய பெரிய விஷயங்களுக்கு விதி என்று அர்த்தம் அல்ல, சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட விதிதான் முந்திக்கொள்ளும். நம்முடைய மதியில எந்த விதமான பயனும் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட இல்மு ரொம்ப குறைவான இல்மு. நபிய பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஊத்தீட்டும் இந்த இல்மை இல்லா கலீலா, நாயகமே உங்களுக்கு கொடுத்த கல்வி ஞானமே ரொம்ப குறைவுங்கிற அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, மூசாவே கடலிலே ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய அழகின் மூலமாக கடல் நீரை ஒரு சொட்டு எடுத்தால் கடல் நீர் குறையுமா என்று கேட்பார். குறையாது. இதை போன்றுதான் கல்வி ஞானம் என்னிடத்தில் இருக்கிற கல்வி கடலை போன்றது, நான் உனக்கு கொடுத்திருக்கிற கல்வி அந்த சிட்டினுடைய அழகிலே வாயில இருக்கிற ஒரு துளி நீரை போன்றது என்பார். இப்ப நபிமார்களுக்கே இவ்வளவுன்னு சொன்னா நம்முடைய அறிவாற்றல்களை எங்கே கொண்டு போய் சேர்ப்பது? கலாக்கதிரை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறார். உகது போர்க்களம் நடப்பதற்கு முன்பதாகவே பெருமானாருக்கு ஜிப்ராயில் அறிவிக்கிறார்கள். பத்ர் போர்க்களம் நடந்து முடிகிறது, 70 பேர்கள் காபிர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆனந்தம். இந்த கொலை செய்யப்பட்டவர்களை எல்லாம் என்ன செய்வது என்று பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ரசூலிடத்திலே வந்து சொன்னார்கள், நாயகமே இதை போன்ற அதி விரைவில் 70 சஹாபாக்கள் சகிதாக்கப்படுவார்கள் நாயகமே என்று ஒரு செய்தி வருகிறது. இந்த சந்தோஷத்துக்கு இடையிலே ஒரு துக்கம், எப்போது என்று சொல்லப்படவில்லை. அடுத்த ஆண்டு உகது போர்க்களம், நாளை போர்க்களம் என்றால் இன்றைக்கு பெருமானார் கனவு ஒன்று காணுகிறார்கள். மாட்டை அறுப்பதை போன்று பெருமானாரிடத்தில் இருந்த துல்ஃபிகார் வாளினுடைய நுனி உடைபடுவதை போன்று கனவு காணுகிறார்கள். இந்த போர்க்களத்திலே தான் சகிதாக்கப்படுவார்கள் என்றும் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால் மதீனாவிற்குள்ளேயே நாம் போர் நடத்தலாம், மதீனாவை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறார்கள். ஆனாலும் கூட விதி
முந்திக் கொண்டு செல்லும் என்று சொல்லுவார்கள் அல்லவா, விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா. இதை போல ஏராளமான சகாபாக்கள், நாயகமே ஊருக்குள்ளே போர் வேண்டாம் நாயகமே, வெளியே செல்லலாம் என்று வெளியே சென்றார்கள். கடைசியில விதிப்படி நடக்கிறது. அன்று கண்ட கனவு இன்றைக்கு நிஜமாகிறது. 70 சகாபாக்கள் சகிதாக்கப்படுகிறார்கள். விதி என்னவோ அது நடந்தே தீரும். ஒரு சிலர்களுக்கு அண்ணாச்சல்ல சேர்ந்து கொடுத்தாண்டா முன்னறிவிப்பும் செய்யுமான், இப்படி நடக்கும் என்பதை முன்னறிவிப்பு செய்து நடத்தி காட்டுகிறான். தன்னுடைய விதியை முன்னாடியே அறிவித்து நடத்தி காட்டுகிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. இதற்கும் ஹதீஸ்கள் ஏராளமாக சான்று சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, இவர்களின் மனைவி உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு தஆலா ஒரு கனவு ஒன்று காணுகிறார்கள். ரசூலிடத்தில் வந்து சொன்னார்கள், நாயகமே நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? நாயகமே, உங்களுடைய சதை துண்டு ஒன்றை வெட்டி எடுக்கப்பட்டு என்னுடைய மடியிலே போடுவதை போன்ற கனவு கண்டேன் நாயகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், என்னுடைய பேர குழந்தைக்கு நீ பால் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க போகிறான். காலம் கடந்தோடுகிறது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவிற்கு பால் கொடுக்கிறாங்க. உம்முல் ஃபதல் பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் உள்ளே வருகிறாங்க. நாயகமே நீங்கள் சொன்னது நடந்தது என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே ஜிப்ரீல் வந்து விட்டார்கள். பெருமானாரின் கண்களில் இருந்து கண்ணீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். சிரிக்க வேண்டிய நாயகம் அழுகிறார்கள். உம்முல் ஃபதல் கேட்கிறார்கள், நாயகமே எதற்கு அழுகிறீர்கள்? அன்று சொன்னது இன்றைக்கு நிஜமாகி விட்டதே, பிறகு எதற்கு அழ வேண்டும்? இல்லை, ஜிப்ரீல் இப்பொழுது இறங்கினார்கள். சொன்னார்கள், உன்னுடைய பேரக்குழந்தையை பார்த்து நீ சந்தோஷப்படுகிறாய். இந்த பேரக்குழந்தை சகிதாக்கப்பட்டுத்தான் இருக்கும். கர்பலா களத்திலே அந்த பேர குழந்தைகளுக்கு தீராத துன்பங்களை கொடுத்து கொல்லப்படும் என்று ஜிப்ரீல் சொல்லிவிட்டு சென்றார்கள். என்னுடைய பேர குழந்தை சகிதாக்கப்படுவதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கிய கண்களோடு சொன்னார்கள். நடக்கிறது கர்பலாவிலே. கலாக்கதிரை யாரும் மாற்ற முடியாது. அம்மா ரலியல்லாஹு தஆலா வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மசீதை கட்டுகிற வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புழுதிகளை எல்லாம் புடைத்து விட்டு சொன்னார்கள், அம்மா தக்துலுக்கு அல்ஃபியத்துல் பாகியா, புரட்சி கும்பல் தான் உன்னை கொல்லும். அம்மா நீ சஹீதாக்கப்படுவாய். முன்னறிவிப்பின் மூலமாக பெருமானார் சொல்லுகிறார்கள், அதை போன்றுதானே நடக்கிறது. புரட்சி கும்பல் மாவியார் அலியல்லாவினுடைய அணியிலிருந்து புரட்சி கும்பலால் சஹீதாக்கப்படுகிறார்கள். அம்மா அலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை பற்றி நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்தில் இருக்கிறார்கள். அபூபக்கரும் இருக்கிறார்கள், உமரும் வருகிறார்கள், உஸ்மானும் வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானை மட்டும் தனியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பேசிக்கொண்டிருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருக்கிற நீரை எடுத்து கொடுத்தார்கள். உஸ்மானை குடித்துக்கொள் என்றார்கள். உஸ்மான் குடிக்கிறார்கள், மீண்டும் குடித்துக்கொள் உஸ்மானே, குடிக்கிறார்கள், மீண்டும் குடித்துக்கொள் உஸ்மானே, குடிக்கிறார்கள். குடித்ததற்கு பிறகு நாயகமே இதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் சொன்னார்கள், ஒரு நாள் உஸ்மான் நீ நோன்பு நோட்டுக் கொண்டிருப்பாய். உஸ்மான் உன்னுடைய கடைசி நாளை பற்றி நான் சொல்லுகிறேன். நீ நோன்பு வைத்திருப்பாய், உனக்கு நீர் கிடைக்காது. உஸ்மான் நோன்பு திறப்பதற்கு ஒரு மிடல் நீர் கிடைக்காது. உனக்காக அவுலுல் கௌசரிலே நான் நீரை வைத்துக் கொண்டு காத்திருப்பேன் உஸ்மான். அதனால் தான் இன்றைக்கே குடித்துக் கொள்ள சொன்னேன் உஸ்மான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்னார்கள். அது நடந்தது. உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய அந்திம காலத்திலே 45 நாட்கள் முற்றுகையிடப்படுகிறது. ஈருலகத்தின் பெருமானாரினுடைய இரண்டு மகள்களை மனமுடித்தது இன்னுரை, இரண்டு பேரொழிக்கு சொந்தக்கார உஸ்மான். ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் என்றால் உஸ்மானினுடைய உள்ளம் படைத்து விடும். ஒரு முஸ்லிமுக்கு நீர் இல்லை என்று சொன்னால் ஒழு செய்வதற்கு நீர் இல்லை என்பதற்காக வேற ரூமாவை வாங்கிக் கொடுத்த உஸ்மான், மசிதிலே அதிகரிப்பு இல்லை என்பதை பார்த்தவுடனே மசிதை கட்டி கொடுத்த உஸ்மான், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்கு படையை தயார் செய்கிற பொழுது படைக்கு தேவையான பொருள்கள் இல்லை என்கிற பொழுது அள்ளி கொடுத்த உஸ்மான், ஒன்று இரண்டல்ல 100 ஒட்டகைகளை சரக்கோடு கொடுத்த உஸ்மான், இன்றைக்கு 45 நாட்கள் உஸ்மான் முற்றுகையிடப்படுகிறார்கள். பெருமானார் தொழுத இடத்திலே தொழ முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரௌலாவை கண்டு கழிக்க முடியவில்லை. கண்மணிக்கு சலவாத்தை எட்டி வைக்க முடியவில்லை. இந்த உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய அந்திம காலம். நோன்பு வைத்திருக்கிறார்கள். முதல் நாள் நோன்பு வைக்கிறார்கள்.
நோன்பு திறப்பதற்கு நாயிலாவிடத்திலே பானம் இருக்குமா என்று கேட்கிறார்கள். நங்கை நாயிலா, உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய மனைவி நாயிலா சொன்னார்கள், நம்முடைய வீட்டிலே நீர் இல்லை, நான் அங்கும் இங்கும் வாங்கி வருகிறேன் என்று சென்றால் புரட்சிக்காரர்கள் வெளியே செல்லுவதற்கு மறுத்து விடுகிறார்கள். நாயிலாவால் நீர் கொடுக்க முடியவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹ் கிணற்றையே வாங்கி கொடுத்த உஸ்மான் ரலியல்லாஹுவிற்கு இன்றைக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை. கலங்கிய கண்களோடு தொழுகிறார்கள் தொழுகிறார்கள். அதற்கு பிறகு கண்ணயர்ந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹ் தூங்குகிற வேளையிலே நாயிலா இரவின் வேளையிலே அக்கம் பக்கத்திலே சென்று ஒரு விடல் கொஞ்சம் நீரை வாங்கி வந்து உஸ்மான் ரலியல்லாஹ் எலட்டும் கொடுக்கலாம் என்று எண்ணி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் தூங்காமல். உஸ்மான் ரலியல்லாஹ் எழுகிறார்கள், பஜ்ருக்கு வாங்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நீரை கொடுக்கிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹ் சொன்னார்கள், இன்றைக்கும் நான் நோன்பை நியத்து செய்து கொண்டேன் என்றார்கள். எனக்கு நீர் வேண்டாம், நோன்பை நியத்து செய்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு நடந்ததை சொல்லுகிறார்கள் உஸ்மான். அன்றொரு நாளே எனக்கு பெருமானார் நீர் கொடுத்து விட்டார்கள், இன்றைக்கு நான் என்னுடைய கண்மணியை காணப்போகிறேன், என்னுடைய கண்மணி நீரை வைத்துக் கொண்டு எனக்காக இருக்கிறார்கள், நான் நோன்பு திறப்பது பெருமானாரினுடைய கோலையில் இருக்கிற ஹவுலுல் கௌசரின் மூலமாகத்தான் நான் நோன்பு திறப்பேன் என்று சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹ். அன்றைக்கு ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வினுடைய கலாக்கதிர் தான் முந்தும். அல்லாஹ் விதித்த விதிதான் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். நம்முடைய மனிதனுடைய மதியால் எதையுமே சாதிக்க முடியாது. மனிதனுடைய மூளை சுருக்கமானது. ஒரு வரலாறு ஒன்று கூட சொல்லுவார்கள். அபு அலிகுல் ஜுப்பாயி என்ற ஒரு முஹத்தசிலி இருந்தார். முஹத்தசிலாங்கிறது ஒரு அணி. இன்னைக்கு பல அணிகள் இருப்பதை போன்று இஸ்லாத்துக்குள்ளேயே ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா, போடலாமா போடக்கூடாதா, இப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்கி பேசுகிற அணிகளை போன்று அன்றொரு காலத்தில் இருந்த அணி முஹத்தசிலா, கவாரிஜிகள் இப்படி எல்லாம் இருந்தாங்க. இந்த முஹத்தசிலாண்டா யாரு? ஒரு பெரும்பாவம் ஒருவன் செய்து விட்டார். இப்ப சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதா பிரகாரம் ஒருவர் பெரும்பாவத்தை செய்து விட்டார், அதற்கு தண்டனையை அணிவித்ததற்கு பிறகு சொர்க்கத்துக்கு போயிடுவார். அந்த பாவத்துக்கான தண்டனைக்கு பிறகு, ஏனென்றால் இவர் கலிமாவை சொல்லி இருக்கிறார், சொர்க்கத்துக்கு போயிடுவார். அதே நேரத்தில் கவாரிஜிகள் சொல்லுவார்கள், பெரும்பாவம் ஒருத்தர் செஞ்சிட்டான்னு சொன்னா அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நிரந்தரமான நரகம் தான் சொல்றவங்க கவாரிஜிகள், கொள்கை குழப்பவாதிகள். மோத்தசிலா என்று சொன்னால் ஒருத்தர் பெரும்பாவம் செஞ்சிட்டான்னா அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு போக முடியாது. மன்சிலத்தும் பைனல் மன்சிலத்தை, இங்கும் போக மாட்டான் அங்கும் போக மாட்டான், நடுவிலே கிடப்பான், இப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் மோத்தசிலாக்கள். இந்த மோத்தசிலாக்களுடைய தலைவர் தான் அபு அலியுல் ஜுப்பாயி. இவர்கிட்ட போய் அபுல் ஹசனுல் அஷ்அரி, இன்னைக்கு எப்படி மதுஹபுல நான்கு இமாம்கள் இருக்கிறார்களோ அதை போன்று நம்முடைய அகீதாவுக்கு ரெண்டு இமாம்கள் இருக்கிறார்கள். இதை நாம் அறியறதே கிடையாது. நம்முடைய அகீதா கொள்கைகளை விளக்குவதற்கு இரண்டு இமாம்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸினுடைய வழியிலே கொள்கையை விளக்குவார்கள். ஒன்று அபுல் ஹசனுல் அஷ்அரி, இன்னொன்று அபு மன்சூர் மாத்துரிதி. ரெண்டு இமாம்கள் இருக்காங்க. இந்த அபுல் ஹசனுல் அஷ்அரி போய் கேட்கிறாங்க, அந்த மொஹத்தசிலாட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய கலாக்கதரை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா உனக்கு? மொஹத்தசிலா சொன்னார், நல்லா தெரியும், அல்லாஹ்வினுடைய கலாக்கதரை என்னுடைய அறிவால் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இவங்க கேட்கிறாங்க, மூணு பேர்த்த அல்லாஹ் எழுப்புறான். ஒருத்தர் நீண்ட வயதை அல்லாஹ் கொடுத்தான், 90-95 வயசு, கிழட்டு சிங்கம், நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தான். இன்னொருத்தருக்கு அதே 90-95 வயசு, கெட்டாமல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டான். எல்லாம் தீமை தான். 95 வயசு வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை, அதை சீக்கிரம் மௌத்தாக்கி போட்டான். சின்ன பையன்ல மௌத்தாக்குற மூணு பேர்த்தையும் அல்லாஹ் எழுப்பி நிக்க வைக்கிறான். இப்ப இந்த சின்ன குழந்தை அல்லாஹ் போய் பார்த்து கேட்டால் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? யா அல்லாஹ், எனக்கும் நீண்ட வயதை கொடுத்திருந்தால் அவரை போல நான் நல்ல மழை செஞ்சிருப்பேன்ல, 95 வயசை கொடுத்திருந்தேன்னா நான் நல்ல மழை செய்திருப்பேனே என்று அந்த குழந்தை அல்லாஹ் இடத்துல கேட்டால் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? உடனே அந்த மொத்தசிலா சொன்னாரு, நீ பெரிய ஆளானா காபிரா போயிடுவே, நீ முருத்தத்தா போயிடுவே, பாவங்கள் செய்வாய் என்பது எனக்கு முன்கூட்டியே தெரியும், அதனால தான் உன்னை சின்ன வயசுலயே நான் மௌத்தாக்கிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். உடனே மறுபடி அபுல் ஹசனுல் அஷ்அரி சொன்னாங்க, அப்ப இந்த 95 வயசு கிழவன், பாவமா செஞ்ச கிழவன் அல்லாவை பார்த்து, யா அல்லாஹ், என்ன நான் மட்டும் என்ன இழிச்சவாயினா, என்னைய சின்ன வயதுலேயே மௌத்தாக்கிட்டா நான் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவேன், 95 வயசு கொடுத்து பாவம் செய்ய வச்சது நீதானே, நீ அவனை மட்டும் அவனை ஒரு கண்ணோட்டத்திலே காணுகிறாயா, என்னை ஒரு கண்ணோட்டத்திலே காணுகிறாயா என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவான்? அல்லாஹ் மொஹத்தசிலி பேசாம வாய மூடிட்டு இருக்கிறார், ஒன்னு பதில் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ்வினுடைய நிர்ணயம் என்ன என்று மனிதன் தன்னுடைய அறிவால் அறிந்து கொள்ளவே முடியாது.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கலாக்கதர பற்றி பெருமானார் கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய விதியை பற்றி பேசினால் உள்ளே சைத்தான் வந்து விளையாட ஆரம்பித்து உங்களுடைய மதியை கெடுத்து விடுவான், தவறிலே சென்று விடுவீர்கள் நீங்கள், அதனால் இதை நிறுத்தி விடுங்கள் என்றார்கள். ஆனாலும் ஒன்று கண்மணி நாயகம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அல்லாஹ் எந்த விதியை விதிக்கிறானோ அது நலவாகத்தான் இருக்கும். அல்லாஹ் விதிக்கிற விதி ஹைரா இருக்குமே தவிர ஷர்ரா போகாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தா அன்னைக்கு கிணத்துல தள்ளலன்னா அல்லாஹ்வினுடைய விதிப்படி கிணத்திலே அவர் விழுகவில்லை என்றால் அவர் நாட்டுக்கு அரசரா இருக்க முடியுமா? ஏழு வருட பஞ்சத்தை நீக்கி இருக்க முடியுமா? உணவு மந்திரியாக இருக்க முடியுமா? ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்களே, கனவு கலையினுடைய ஞானியாக ஆக முடியுமா? கனாட்ல ஒரு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் அத்தாவும் மகனும் ஆட்டம் வச்சுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். நபியாக்க வேண்டும், அவரை உணவு மந்திரியாக்க வேண்டும் என்ற நீண்ட திட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிற நம்முடைய அறிவு கேட்டல. ஏன் அவங்க அத்தாவுடைய அறிவு கேட்டல? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறிவுக்கே எட்டவில்லை. அல்லாஹ் விதி விளையாண்டது எவ்வளவு பெரிய நலவை அல்லாஹ் கொடுக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரவுனுடைய வீட்டுலதான் வளரணும்னு அல்லாஹ் விதிச்சுட்டான். அதுக்கு பின்னாடி வெளியேற வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். இல்ல பிரவுனுடைய வீட்டிலேயேதான் இருக்கணும்னு அல்லாஹ் மட்டும் வச்சிருந்தான் சொன்னா சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெண் மக்கள் அவர் கல்யாணமே முடிச்சிருக்க முடியாது. மதியனுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுனால சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெண் மக்களை அவர் திருமணம் முடிக்கிறார். அல்லாஹ்வுடத்தில் பேசுகிற ஆற்றலை பெறுகிறார்கள், கலிமுல்லாவாக மாறுகிறார்கள். இது எல்லாம் மாறினதுக்கு காரணம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், அந்த பிரவுனிடத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று அல்லாஹ் விதித்த விதி ஹைராக மாறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், பெருமானாருக்கு அல்லாஹ் விதி, பெருமானார் அழுகிறார்கள், அல்லாஹ் மக்காவை விட்டு என்னையே வெளியாக்குகிறாய் என்று பெருமானார் கதறுகிறார்கள். ஆனால் அல்லாஹினுடைய விதி நீ அங்கே செல்ல வேண்டும். பெருமானார் மட்டும் மக்காவிலே இருந்து வந்தாங்க. 13 வருஷத்துல 81 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தான். இன்னொரு 10 வருஷம் இருந்தாலும் இன்னொரு 50 பேர் 60 பேர் 100 பேர் தான் இஸ்லாத்துக்கு வருவாங்க, வெறும் 200 பேர் தான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெற்றியை நாடுகிறார். நாயகமே மதீனாவிற்கு செல்லுங்கள், லட்சக்கணக்கான பேர்கள் இஸ்லாத்தை கழுவுவார்கள். லட்சக்கணக்கான பேர் இஸ்லாம் ஆக வேண்டுமானால் மதீனாவிற்கு செல்ல வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய நாட்டம் விதி. பெருமானார் சென்றார்களாக, அல்லாஹ் விதித்த விதி அத்தனையும் ஹைராகத்தான் இருக்கும், அதுல ஷர்ருக்கு வேலையே கிடையாது. அதனால நாம விதியின் மீது பழி போடக்கூடாது. நிறைய பேர் அப்படி எல்லாம் விதிப்படி நடக்கட்டும், நான் என்ன செய்வேன் என்று விதியின் மீது பழி போடக்கூடியவன் சரியான மனிதனாக இருக்க முடியாது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல பெரிய திருடனை பிடித்து உமருக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறது. அந்த திருடன் பொதுவாகவே நிறைய இடத்துல திருடிட்டாண்டாக்க அவனுக்கு ரொம்ப துளிர் விட்டு போயிடும். இன்றைக்கும் சிறைச்சாலைகளில் இருந்து வரக்கூடிய திருடர்களை பார்த்தால் முகத்துல சந்தோஷமா, பார்க்க போறவன் துக்கமா, அவன் எப்படி இருப்பானோன்னு இவன் துக்கமா போவான், அவன் சந்தோஷமா வெளியே வர்றான். இதை போன்று உமரிடத்திலேயும் ஒருவன் சந்தோஷமாக சொல்லுகிறான், என்னடா பலமுறை நீ திருடி இருக்கிறாயே என்று உமர் அலிகல்லா கேட்கிற பொழுது, நான் என்ன செய்வது, எல்லாம் அல்லாஹ்வினுடைய விதிதானே, நான் திருடன் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் தலையிலே, திருடி கொண்டிருக்கிறேன். உமர் அலிகல்லா சாட்டை எடுத்து சவட்டு சவட்டு என்று சவட்டி அடித்து கடைசியில உமர் சொன்னாங்க, இதுங்க அல்லாஹ்வுடைய விதிதாப்பா, என்கிட்ட உதவாங்கணும்னு அல்லாஹ் எழுதிட்டான், நான் என்ன செய்வது, உமரின் தலையிலே அடிக்கப்படவே அடிக்க வேண்டும் என்று எழுதி விட்டான், அதனால் நான் அடித்து விட்டேன் என்றார்கள். அப்ப விதியின் மீது பழுதை போடக்கூடாது. இந்த விதியை மாற்றுவது முடியுமா? அல்லாஹ் தஆலா விதியை நிர்ணயிக்கிற நாள் தான் ஷாபான் 15. இந்த விதியை மாற்ற முடியுமா நம்மனால என்றார். விதியை மாற்றுபவன் அல்லாஹ். மனிதன் இரண்டு விஷயங்களை செஞ்சால் நான் விதியை மாற்றி கொடுப்பேங்கிறான் அல்லாஹ். ரெண்டு விஷயத்தால் நான் விதியையும் மாற்றலாம், நம்முடைய தலையெழுத்தையே மாற்றலாம். ஆக விதியை மாற்றுகிற ஆற்றல் அல்லாஹ் தன்னுடைய கைவசத்தில் வைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை மிஷ்காத் ஷரீஃபிலே ஹதீஸ் ஷரீஃபிலே ரிவாயத்து செய்வார்கள். ஆதம் அருவாகிட இருக்கிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சலங்களை எல்லாம் அல்லாஹ் காட்டுறான். நபிமார்களை வலது பக்கத்தை தரவுனா நபிமார்கள் முழுவதும் உருவானார்கள். எல்லாத்தையும் காட்டும் போது ஒருவரை பார்க்கிற பொழுது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது, அளவு கிடந்த பிரகாசம். அப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான், அல்லாஹ்விடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் இவ்வளவு பிரகாசமா இருக்குது, இது யாரு? இவர் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், தாவூதுக்கு வயசு எத்தனை? எனக்கு வயசு எத்தனை? உனக்கு வயது 1000, தாவூதுக்கு வயது 60. எந்த தந்தை தான் பொருந்திக்குவாரு? நம்மிடத்திலேயே ஒரு தந்தை 60 வயது வாழக்கூடிய தந்தையை பார்த்து உனக்கு வயசு 60, உன் பையனுக்கு வயசு 6 தான் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? யா அல்லாஹ், என் வயசுல இருந்து ஒரு 20 கொடு, 26வது ஒரு வச்சுக்கிட்டோம் என்றுதானே சொல்லுவோம். அந்த அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெருந்தன்மையா விட்டுட்டாங்க. யாருன்னா 60 தானே, என் வயசுல இருந்து ஒரு 40 கொடுக்குறேன்,
அதனால நூறா இருக்கட்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தஆலா மாத்தி எழுதிட்டான். கடைசியில 960 வயசு ஆகுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மலக்குல் மௌத் வந்து நிக்கிறாரு, ரூஹ் வாங்குறதுக்காக உலகத்துல வந்து நிக்கிறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லுகிறார், உங்க ரூஹ வாங்கலாம், என்ன 40 வயசு பாக்கியா இருக்குதே. மலக்குல் மௌத் சொன்னார், அன்றுதான் நீ தாவூதுக்கு கொடுத்து விட்டாயே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க, நான்லாம் கொடுக்கல, நானெல்லாம் கொடுக்கவில்லை, நீதானே கொடுத்து விட்டாய். ஆதம் ஆதம் மறந்தார்கள். அன்று ஆதம் மறந்த காரணத்தினால் இன்றைக்கு ஆதமின் பிச்சலங்களும் மறக்கிறார்கள். ஆதம் ஆதம் அன்று மறுத்தார்கள். எனவே ஆதமுடைய பிச்சலங்களும் இன்றைக்கு மறுக்கிறார்கள். எவன் இன்னைக்கு ஏத்துக்கிட்டான், நான் செஞ்ச தவறை மறுப்பதுதான் இவனின் வேலை. அப்ப அல்லாஹ் கலாக்கதை மாத்த முடியும். மனிதன் ரெண்டு செயல்களை செய்தால் அல்லாஹ் மாற்றி கொடுப்பான். அதுல ஒன்று துவாவால் அல்லாஹு தஆலா கலாக்கதை மாற்றும். அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான் துவா செய்ய வேண்டும் என்று. அதுவும் குறிப்பா சாபானுடைய இரவிட முதல் வானத்தில் அல்லாஹ் வந்து இறங்கி நின்று கொண்டு, யாராவது பரிந்துரை செய்கிறீர்களா, துவா செய்கிறீர்களா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாராவது உடல்நல கோளாறு உள்ளவர்கள் இருக்கிறீர்களா, கேளுங்கள், நான் சுகத்தி தருகிறேன். யாராவது நீங்கள் உணவை தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, உணவை நான் கொடுக்கிறேன், உணவிலே அபிவிருத்தியை செய்கிறேன், வியாபாரத்திலே அபிவிருத்தியை செய்கிறேன், தொழில்துறைகளை நான் திறந்து விடுகிறேன் என்கிறான் அல்லாஹ். அவ துவாவை கேட்டா அல்லாஹ் கலாக்கதிரையும் மாத்திடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகள் இதற்கு ஆதாரம் உண்டு. தாயிஃப் நகரத்தில் பெருமானார் கல்லடி வாங்கி வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துவா, அன்றைக்கு கூட பத்துவா செய்யல கண்மணி நாயகம் செஞ்சிருந்தா அவங்க அன்னைக்கே காலி, இரண்டு மலைகளினுடைய இடுக்குகளிலே மாட்டி அட்ரஸ் இல்லாமல் ஆகியிருப்பார்கள். ஆனால் பெருமானார் அன்றைக்கு கரம் ஏந்தினார்கள், யா அல்லாஹ் அவருடைய பிச்சலங்களை நீ மாற்றி கொடு என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏற்றான், அவர்களுடைய கலாக்கதிரையை மாற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்து நாள் வரை இஸ்லாமியர்கள் செழித்தோக்கக்கூடிய நாடாக, கனி வர்க்கங்கள் பல வர்க்கங்கள் அதிகமாக்கக்கூடிய அதிகமாக விளையக்கூடிய பூமியாக அல்லாஹ் தாயிஃபை ஆக்கி வைத்திருக்கிறார். துவாவால் மாற்றப்படும். பதில் போர்க்கிடத்துல என்ன இருந்தது நம்மிடத்துல, துவாதான் வெற்றிக்கு சரியான உபகரணமாக இருந்தது. பதில் போர்க்கிடத்துல துவா செய்தார்கள், வெற்றி நிச்சயமான. ஒரு மனிதன் கலாக்கதரை மாற்ற முடியும். இன்னொன்று உண்டு, சதக்கா வால அத்தக்கத்து அப்துல் கலாவல் பலா, தான தர்மங்களின் மூலமாக தகுதிக்கு ஏற்றவாறு தான தர்மம் செய்வதன் மூலமாகவும் கலாக்கதரை மாற்றிவிடலாம். பெரிய பெரிய நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருத்தனுக்கு பத்துவா செஞ்சு அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவர் காலியாயிடுவார், அதனால நீ எல்லாரிடத்திலையும் சொல்லிவிடு, அவருக்கு கடுமையான நோயை கொடுத்து விட்டேன், இன்னைக்கு அவர் மண்டையை போட்டுருவார் என்று சொன்னவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமா எல்லாத்திலையும் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சாயந்தரமே செத்துருவாருன்னு நினைச்சது, அடுத்த நாள் காலையில அவர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கிறார் கடவீதிக்கு. யாருல என்ன விளையாடுகிறாயா, நான் வேற ஊர்ல இருக்க அத்தனை பேர்த்திலே சொல்லிட்டேன் செத்துருமா செத்துருமா, இன்னைக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லாஹ் சொல்லிட்டான்னு என் பேரையும் போட்டு ஓ பேரையும் போட்டு இன்னைக்கு ரெண்டு பேர்த்தினுடைய பேருமே கெட்டு போச்சு, யா அல்லாஹ் என்ன நிலைமை என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், அவர் சதக்கா செய்தார், தான தர்மம் செய்தார், அதனால் அவருடைய வயதை நான் நீளமாக்கி விட்டேன், அவருடைய கலாக்கதிரை நான் மாத்திட்டேங்கிற அல்லாஹ். அப்ப தான தர்மங்கள் அசதக்கத்து ரத்துல் கதா வல் பதா, சோதனைகளையும் அது நீக்கிவிடும், கலாக்கதரையும் அது மாற்றிவிடும். அந்த ஆற்றல் இந்த சதக்காவுக்கு உண்டு. அதனால ஷாபான் 15 வருவதற்கு முன்பதாகவே நிறைய சதக்காக்களை நம்ம செஞ்சுட்டு நிறைய துவாக்களை செஞ்சு அல்லாஹ் இடத்துல கேட்டா நம்முடைய நிலைமையே அல்லாஹுத்தல மாற்றி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த கலாக்கதரை அல்லாஹ் ஏற்படுத்தினதுல ஒரு நுட்பமும் உண்டு. கலாக்கதர் மட்டும் இல்லைன்னா ஒண்ணு ரொம்ப இன்பத்துல போயிடுவான் அல்லது ரொம்ப துன்பத்துக்கு போயிடுவான். துன்பத்தில் இருப்பவர்கள் கூட கலாக்கதிரை எண்ணுகிற பொழுது அவருக்கு துன்பம் குறையும். ஜைனப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகன் இறந்து போகிறார். ஜைனப் ரலியல்லாஹு தஆலா கவலைப்படுகிறார்கள். அப்பொழுது கணவர் சொல்லுகிறார், நீ ஏன் கவலைப்படுகிறாய், அல்லாஹ் அமானிதமாக குழந்தையை கொடுத்தான் எடுத்துக்கொண்டான், கலாக்கதிர் படிதானே நடக்கும், நம்முடைய கையிலேயா இருக்கிறது என்கிற பொழுது ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. கலாக்கதிரை எண்ணுகிற பொழுது ஒரு மனிதனுக்கு துன்பம் குறைந்த ஆறுதல் கிடைக்கும். ஆயிஷாவினுடைய மடியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள், கடுமையான காய்ச்சல் பெருமானார். பொதுவாகவே பெருமானாரினுடைய காய்ச்சலை பற்றி நீங்கள் ஹதீஸுகளிலே முழுவதையும் ஆய்வு செய்து பாருங்கள், நம்முடைய காய்ச்சலை போன்று பல மடங்கு அதிகமாக காய்ச்சல் இருக்கும். கம்பளி ஆடையை பெருமானார் போர்த்தி இருந்தால் அந்த கம்பளிக்கு மேலே கை வைத்தால் அது சுடும். கம்பளிக்கு மேலே சுடுகிறது என்று சொன்னால் பெருமானாருக்கு எந்த அளவிற்கு காய்ச்சல் இருக்கும்,
ஆயிஷா கேட்கிறார்கள், நாயகமே உங்களுடைய காய்ச்சலை என்னால் தாங்க முடியவில்லை, மடியில படுத்திருக்கிறாங்க, என்னால் தாங்க முடியவில்லையே நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாம் அல்லாஹ் எழுதி வைத்தது என்றார்கள். கலாக்கதிர்படிதான் நடக்க ஆயிஷா, ஆயிஷாவினுடைய துக்கத்தை குறைக்கிறாங்க. கலாக்கதிரை ஒரு மனிதன் நினைக்கிற பொழுது துக்கம் குறையும், கலாக்கதிரை ஒரு மனிதன் நினைக்கிற பொழுது ரொம்ப உயர்வான சந்தோஷமும் குறையும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கும் குர்ஆனிலே சான்று சொல்லுவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதை என்ன கேட்கிறாங்களோ அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். யாரெல்லாம் லா யம்பஈ லி அஹதின், யாருக்குமே இல்லாத ஒரு அதிகாரத்தையும் ஆட்சியையும் எனக்கு கொடு என்று கேட்டார்கள். ஜிங்களுடைய ஆதிக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். இவனோட பல மடங்கு ஆற்றல் உடைந்த ஆற்றல் நிறைந்த ஜிங்களினுடைய ஆதிக்கம் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை அறிவியல் பெருகிவிட்டது, இத்தனை விஞ்ஞானம் திளைத்திருக்கிறது, ஜின் ஒன்று இருக்கா இல்லையானே கண்டுபிடிக்கல. ஜின் இருக்கா, அதனுடைய ஹக்கீக்கத் என்ன, அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா ரெண்டு படைப்பினங்களை என்னை வணங்குறதுக்காகவே படைச்சிருக்கேன். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டா, இன்னைக்கு வளர்ந்த விஞ்ஞானம் கூட இன்றைக்கு ஜின்னை பற்றி எந்த விஞ்ஞானமாவது சொன்னதுண்டா, எந்த கல்லூரிகளாவது அதை பற்றி கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? அப்ப இந்த அல்குரானினுடைய அளவு, அல்குரானினுடைய அளவு, அதை போன்று அல்லாஹ்வினுடைய அந்த ஞானத்தினுடைய அளவை நாம் புரிந்து கொள்ளலாம். எனக்கு இதை கொடுன்னு கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் கொடுத்தான். இதோடு மட்டும் இருக்கக்கூடாது, உலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக நான் மாற வேண்டும். எல்லாரும் ஒரு நாட்டுக்கு ஆட்சி தலைவராக இருப்பாங்க, ஒரு நாட்டின் தலைவராக நாட்டின் மன்னராக இருக்கலாம், உலகத்தையே ஆண்ட மன்னர் யார் என்றால் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். அதை கொடு, அதையும் கொடுத்தாச்சு. யாழ்லா கண் சிமிட்டும் நேரத்திலே எங்கோ இருக்கக்கூடிய பில்கிஸினுடைய சிம்மாசனம், சிம்மாசனம்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சேர் மாதிரி என்ற அர்த்தம் அல்ல, அந்த சிம்மாசனம் என்பது இந்த பள்ளியை விட அகலமான மிகப்பெரிய சிம்மாசனத்தை யாரெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஏற்கனவே தகுதியில் எழுதிட்டான், கொண்டு வந்துதான் ஆகணும்னு. அங்க ஒரு இறைநேசர் ஆதிமுன் பரகையா அமர்ந்திருக்கிறார். அவர் சொன்னாரு, சுலைமான் கவனிப்படாதே, ஜிங்கள் எல்லாம் சொல்லுகிறது ஆறு மணி நேரத்திலே கொண்டு வருகிறோம் என்று. ஆறு மணி நேரம் எல்லாம் எனக்கு போதாது, பில்கிஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள், மேலே ஏறி என்னை சந்திப்பதற்கு முன்னால் சிம்மாசனம் இருக்க வேண்டும். ஆசிமுன் பர்கையா பங்கரையான ஆணை பார்த்தா முசாபர் மாதிரி உட்கார்ந்திருக்கிறாரு. சுலைமான் கவலைப்பட வேண்டாம், கண்ணை சிமிட்டும் நேரத்திலே நான் கொண்டு வந்து காட்டுகிறேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனம் உள்ள இருக்கிறது, அரியணையில் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்விடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அல்லாஹ் நான் கேட்டதை எல்லாம் நீ கொடுப்பது என்னை சோதிப்பதற்காகவா என்று கேட்கிறார்கள். எல்லாம் கொடுக்கிறியே, என்னை சோதிப்பதற்காக கொடுக்கிறாயா? யா அல்லாஹ் அப்படி கொடுத்தால் அந்த சோதனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. யா அல்லாஹ் உன்னுடைய விதி விட்டபடி அது நடக்கட்டும். அப்ப கலாக்கதிரை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருப்பது ரொம்ப சந்தோஷமும் கூடாதுங்கிறத அடிக்கிறதுக்காக, ரொம்ப கவலையும் கூடாது அதை குறைப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கலாக்கதிரை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விடத்துல கலாக்கதிரை மாற்றுகிற அதிகாரத்தை பெறுகிற நாள் தான் ஷாபான் 15. அந்த நாளிலே இன்றிலிருந்து துவாவின் மூலமாக, சதக்காவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க ஆரம்பித்தால் அல்லாஹ் கலாக்கதிரை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையாக, நம்முடைய குடும்பத்தை நல்ல குடும்பமாக, நம்முடைய மனைவி மக்களை உத்தமர்களாக, நம்முடைய உணவிலே அபிவிருத்தியை, நம்முடைய தொழில்துறைகளிலே அபிவிருத்தியை, நம்முடைய மரியல்கள், நம்மளை யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோயை நீக்குகிற முறைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த நாளில் தான் முடிவு செய்கிறான். எனவே நாம் துவாவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே தவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும், சதக்காவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். வல்லோ நல்லா அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுரு தஹ்வா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.